மதிப்பிற்குரிய மருத்துவ பெருமக்களே, ஆரோக்கிய மருத்துவர்கள் அமைப்பு சார்பாக வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறோம். நீங்கள் எல்லோரும் நான் நோனியை சித்த மருத்துவத்தின் அம்சமாக விளங்கும் மூலிகையை, மூலிகை பழத்தை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து பாவித்து எல்லோருக்கும் தெரியப்படுத்தி உலகத்தில் மூலிகையினுடைய மகத்துவம் எல்லோரும் அறிய செய்ய உங்களை அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியால் பெருமை பெற இருக்கும், பெருமையால் அந்த பெருமையே பெருமை அடைய இருக்கும் எங்களுக்கு மூத்தவர்களாகிய ஐயா வேலுசாமி அவர்களே, பழனிசாமி அவர்களே, விடி உமாசங்கர் அவர்களே, ஜெயத்ரண்ட் அவர்களே, சரோஜினி அவர்களே, இவங்கள் எல்லோரும் அறிமுகப்படுத்துவது தேவையில்லை. அறிமுகமானவர்கள், சித்த மருத்துவத்திலே சிறந்தவர்கள், மருத்துவத்திலே வல்லவர்கள். அவர்களை நாம் இந்த நிகழ்ச்சியிலே காண்கிறோம், பெருமைப்படுத்துகிறோம். சித்தர்கள் அவர்களை வாழ்த்துகிறார்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அறிய கிடப்பது, நீங்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மற்றவர்களையும் ஆரோக்கியப்படுத்த வழிகாட்ட வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அசைவத்தை நீக்கி சைவத்திற்கு வாருங்கள். சைவத்திலேயும் இயற்கை மருத்துவத்திற்கு வாருங்கள். இயற்கையான பொருள்களை உண்டு அதன் மூலம் நலம் காண விழையுங்கள். அடுத்ததாக தினந்தோறும் நீங்கள் எல்லோரும் தியானம் செய்யுங்கள். தியானம் என்றால் நல்லா நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லலை. தியானம் வேறு, உணர்வோடு செய்வது தியானம், உணர்வற்று உறங்குவது உறக்கம். எனவே அந்த உறக்கத்தை விட தியானத்திற்கு நீங்கள் முதலிடம் கொடுங்கள் என்று இந்த ஆரோக்கிய அமைப்பின் மூலமாக உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யுங்கள். உடற்பயிற்சியே இன்றைக்கு அற்று ஒன்று குறைந்து கொண்டே வருகிறது. எல்லோரும் வண்டி, எதற்கெடுத்தாலும் விசையை அழுத்தி எல்லாவற்றை பார்க்க, பணிகளையும் முடித்து கொள்ளுதல், இதையெல்லாம் நீங்கள் மறந்து கொஞ்சம் உடலுக்கு நல்ல பயிற்சியை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்று நேரம் ஒதுக்குங்கள் என்று உங்களை இந்த அமைப்பின், ஆரோக்கிய அமைப்பின் சார்பாக நினைவுபடுத்துகிறேன். ஆரோக்கிய அமைப்பு என்பது 20வது ஆண்டிலே இந்திய வல்லரசாகும் என்று நினைப்பது போல், நம்ம சித்த மருத்துவத்தை உலகறிய செய்வதற்கு நோனியை போன்ற உயர்ந்த பொருள்களை நாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த நிலையிலே எங்கள் அமைப்பும் ஆரோக்கிய அமைப்பில் கலந்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அளித்து மகிழ்கிறோம். நீங்கள் எல்லோரும் வாழ்க, நீங்கள் எல்லோரும் உயர்வடைக. நோனி என்றும் எல்லோருக்கும், நான் நோனியை 5 ஆண்டுகளுக்கு மேலாக பாவித்து வருகிறேன். அதில் 7 உடற்கட்டுகளையும் நீக்கி, உடற்கட்டுகளில் உள்ள குறைகளை நீக்கி அது வந்து அந்த செல்களை நல்ல நிலைப்படுத்துகிறது. நீங்கள் எல்லோரும் உங்கள் வைத்தியத்தின் போது நோனியை ஒரு சத்து பொருளாக எல்லோருக்கும் நீங்கள் வழங்கலாம் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கோரி விடைபெறுகிறேன். வணக்கம்.